ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ரீட்டர்ஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம ஒரு நியூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். எதை பற்றினா ஒரு அன்பாக்சிங் வீடியோ. இந்த அன்பாக்சிங் வீடியோவில் நான் ஒரு 13 பிளான்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அந்த பிளான்ட்ஸோட ப்ரைஸும் இதில் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன், அதை நீங்கள் என்ன பார்க்கலன்னு நான் ஐகாலில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோடய நேம் ரீட்டா. நான் கார்டனிங் ரிலேட்டடான வீடியோஸ் போடுவேன். என்னோடய ஓல்டு வீடியோஸ் நீங்கள் என்ன பார்க்கலன்னா, நான் ஐகாலில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டைம் நான் வந்து 13 பிளான்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். என்ன நர்சரின்னா ராயல் நர்சரி கார்டன். இது வந்து சங்குதுரை பீச்சுக்கு கிட்ட இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பற்றி நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க, எந்தெந்த பிளான்ஸோட டீட்டெயில் மொத்தமாக பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு பிளான்ட் என்னென்னா ஃபிட்டோனியா. ஃபிட்டோனியா பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். இது ஒரு ரொம்ப அழகான பிளான்ட். இதோட லீஃப்மே அவ்வளோ அழகாக இருக்கும். அதோடய லீவ்ஸில் வந்து அந்த லைன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஃபைனாக இருக்கும். அந்த ஒயிட் லைன்ஸ் தான் இதோட மெயின் அழகு. இதை வந்து நான் வந்து 150 பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து குட்டியாக இருக்குது அப்படின்னு இல்லை, இது நார்மலாக வந்து 150 ரேஞ்சில் தான் இருக்கும். பட் வந்து நார்மலாக கூட இருக்கும். பட் இது நான் வந்து லோ காஸ்ட்டில் வாங்கினேன். இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து பயங்கர ஹார்டாக இருந்துச்சு. நார்மலாக டச் பண்ணும்போதே தெரியும், ரொம்ப கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சு. பட் ரொம்ப ஹார்டி பிளான்னு சொல்லலாம். இது நம்ம ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணலாம். மோஸ்ட்டாக டெரேரியம்லாம் நம்ம க்ரியேட் பண்ணும்போது இந்த பிளான்ஸ் தான் வச்சு நிறைய க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இது லாங் லிவ் பிளான் கூட சொல்லலாம். இது ஈஸியாக ப்ரொபகேட்டும் பண்ணலாம். ஃபிட்டோனியாவில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் வந்து ரொம்ப காமனாக பார்த்தது இந்த ஃபிட்டோனியா ஒன்று, அதுக்கப்புறம் ரெட் கலர் ஃபிட்டோனியா. பட் அந்த கடையில் வந்து இந்த கலர் தான் இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் என்னோடய விஷ் லிஸ்டில் உள்ள பிளான்ட். ஸோ இது பார்த்தோன்னே நான் வந்து வாங்கிட்டேன். சரி, நம்ம நெக்ஸ்ட் பிளான் என்னென்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் பிளான்ட் என்னென்னா சிங்கோனியம் டைப். இது வந்து சிங்கோனியமில் எபித்ரோபைலம்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு மினியேச்சர் டைப்பில் வந்து லீவ்ஸ் அழகாக இருந்துச்சு. ஸோ லீவ்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லா ஷார்ப்பான ஹெட்ஜாக இருந்துச்சு. ப்ளஸ் வந்து ஃப்ரண்டில் வந்து டார்க் க்ரீனில் இருந்துச்சு, பேக்கில் வந்து ஒரு மாதிரி ப்ளெயினாக வயலட் கலரில் இருந்துச்சு. ஸோ இதோட அழகே இந்த கலர் தான். ஸோ இந்த லீவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா அழகாகவே இருந்துச்சு. நார்மலாக வந்து நியூ லீவ்ஸ்லாம் வந்து ரொம்ப டார்க் கலரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வர வர கொஞ்சம் ஃபேடாக கொஞ்சம் கலர் வந்து மங்க ஆரம்பிச்சு. ஸோ இதோட ஸ்டெம்ஸ்லாம் பார்க்கும்போது ட்ரையல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதை நான் வந்து வேறு பாட்டுக்கு ரீபோர்ட் பண்ணலான் இருக்கேன். பண்ணதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் வந்து இதுக்கு கிளைம் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வந்து ஸ்டிக் கொடுக்கலான் இருக்குது. ஸோ இது ரொம்ப க்யூட்டாகவும் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக நம்ம ப்ரொபகேட்டும் பண்ணலாம். நிறைய ஸ்டெம்ஸ் இருக்குது, ஈவன் வந்து எல்லா ஸ்டெம்ஸ்லேயும் நோடுமே இருக்குது. ஸோ இதை பற்றி நான் ப்ரீஃபாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட் நம்ம இதோட அழகெல்லாம் பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இதோட ரேட் என்னென்னா வந்து 220 நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ சிங்கோனியம் பற்றி உங்களுக்கு தெரியும், நார்மலாக வந்து சிங்கோனியம் ஒரு ஹார்ட் டு கில் பிளான். ஸோ இது ஒரு பெஸ்ட் பைன்னு சொல்லலாம். தேர்ட் பிளான்ட் என்னென்னா வந்து ஒரு ஆக்லோனிமா டைப். இந்த டைப்போட நேம் வந்து ஆக்லோனிமா விண்டூரின்னு சொல்லலாம். இதை நான் வந்து 250 பர்ச்சேஸ் பண்ணேன். சரி, ஃபஸ்ட் நம்ம இந்த லீவ்ஸ் பார்த்துடலாம். லீவ்ஸ் பார்க்கும்போது வந்து ஒரு க்ரீன் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷனில் செம்மையாக இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு க்ரீன் அண்ட் ஒயிட் கலரில் வந்து காம்பினேஷன் இருக்குது. பட் ஃப்ரண்டில் வந்து செம்ம கிளாஸியான லுக் இருக்குது. லீவ்ஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் ரொம்ப கர்வாக இல்லாமல் அந்த மாதிரி இருக்குது. இந்த பிளான்ட் வாங்கும்போது வந்து ஒரு பட் இருந்துச்சு. பட் வந்து இது பட் ரொம்ப முன்னாடியே வந்து ரொம்ப கொஞ்சம் நாசமான மாதிரி இருக்குது. பட் எனிவே வந்து இது கொஞ்சம் மெச்சூர்டான பிளான் மாதிரி எனக்கு தோணுது. ஸோ எனிவே இதை நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ எனக்கு இதில் ஒரு நியூ நோடு வந்திருக்கு, ப்ளஸ் வந்து ஒரு இன்னொரு நோடில் ஒரு லீஃபும் வந்திருக்கு. மெயின் பிளான்டில் ஒரு நியூ லீஃப்மே வந்திருக்கு. ஸோ இதை பார்த்து நான் எடுக்காமல் இருப்பேன்னு எப்படி நினைக்கிறீங்க? ஸோ உடனே நான் எடுத்துட்டேன். ஸோ இதுவும் ஒரு பெஸ்ட் பாயின்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்க ஃபோர்த்து பிளான் என்னென்னா ஒரு ஆக்லோனிமா டைப் தான். பட் இதோட நேம் வந்து எனக்கு ஒழுங்காக தெரியல. ஓகே, இதில் வந்து நான் நிறைய பிளான்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண ஒரு ஆப் வச்சுருக்கேன். அந்த ஆப்பை நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். பிகாஸ் அந்த ஆப்பை வச்சு நான் நிறைய பிளான்ட்டோட நேமை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஈஸியாக ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணணும், அதுக்கப்புறம் அது வந்துடும். சரி, நம்ம ஃபஸ்ட் இந்த பிளான் பற்றி பார்த்துடலாம். இந்த பிளான்ட்டோட லீஃப் வந்து செம்ம அழகாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு க்ரீன் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் செம்ம லுக்காக இருந்துச்சு.
பட் நிறைய லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்லாக இருந்துச்சு வாங்கும்போது. பட் இதை நான் இது காரணமாக வச்சு கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டேன். ஸோ நார்மலாக வந்து நர்சரியில் இந்த மாதிரி பிளான் வந்து உங்களுக்கு திரும்பி உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உடனே வந்து அது கம்மியான ரேட்டில் நீங்கள் வாங்கிருங்க. ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு டைப். இதை வந்து நான் ஒரு 250 ருபீஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பிளான் என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பிளான் வந்து பெப்பரோமியா. ஸோ பெப்பரோமியாவோட இது ஒரு வேரியேட்டட்னு சொல்லலாம். ஸோ இந்த லீவ்ஸ் எல்லாம் பயங்கர ஹார்டாக இருந்துச்சு, பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் நல்லா ஸ்டெடியாக இருக்குது. ப்ளஸ் வந்து லீஃபில் கலர் தான் இதுக்கு ஒரு மெயின் அட்ராக்ஷனு. பிகாஸ் வந்து என்னென்னா ஒரு க்ரீன் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இருந்துச்சு. அது ஒரு ப்யூர் ஒயிட்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி க்ரீனி ஒயிட்னு சொல்லலாம், ஒரு க்ரீனிஷ் ஒயிட்னு கூட சொல்லலாம். ஸோ இது நல்லா இருந்துச்சு. இந்த பிளான்டோட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இதோட லீஃபில் இருந்தே நம்ம ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு லீஃபை மட்டும் கட் பண்ணி வாட்டரில் ப்ரொபகேட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி இந்த பிளான்ட்டை வந்து ஒரு லீஃப்லேருந்து க்ரோ பண்ணி தான் வச்சுருக்கேன். பட் அதோடய ப்ரொபகேஷன் வீடியோ என்கிட்ட இல்லை, பட் நான் அதை க்ரோத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதில் எனக்கு வந்து ஒரு 2 நியூ லீவ்ஸ் வந்திருக்கு. நியூ லீவ்ஸோட கலர்ஸ் வந்து கொஞ்சம் நியான் கலரில் ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருந்து மற்ற ஓல்ட் லீஃபை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து நீங்கள் நர்சரி போனீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ஸ் வாங்குங்க. ஸோ நான் நர்சரியில் போய் எப்படி நீங்கள் பிளான்ட் வாங்கணும் அதுக்கு ஒரு டிப்ஸ்லாம் வந்து தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு பிளான்ட் என்னென்னா நம்மளுக்கு கொலாலஸ் தான். கொலாலஸ் வந்து ஒரு ஈஸிலி அவைலபிள் பிளான்ட், ப்ளஸ் வந்து ஈஸிலி ப்ரொபகேட் பிளான்ட்னு சொல்லலாம். நார்மலாக வந்து கொலாலஸோட ரேட் வந்து ஒரு 40 to 95 இருக்கணும், அட்லீஸ்ட் வந்து ஒரு 100 ஆச்சு இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ கொலாலஸை வந்து இது நான் எவ்வளோ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன்னா ஒரு 90 ருபீஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதில் நிறைய வெரைட்டி இருந்துச்சு, பார்த்ததில் இது கொஞ்சம் ஹைட்டாக இருந்தனா உடனே நான் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணலாம். ஈவன் நம்ம கொஞ்சம் ஸ்டெம்பை வந்து கட் பண்ணி வச்சு எந்த சாயிலில் நீங்கள் வச்சாலுமே ஈஸியாக வந்து ப்ரொபகேட் ஆகும். இதோட லீவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருக்கும். இதுலேயே ஒரு நிறைய வேரியண்ட் உண்டு. ஸோ நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். இதோட ஸ்டெம்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்டெம்மை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வளைஞ்சி வந்திருக்கு. பட் அந்த ஸ்டெம்லேருந்து ஒரு ரூட்டுமே வந்திருக்கு. ஸோ நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் கொலாலஸ் வந்து ரொம்ப வந்து கேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஒரு மண்ணில் வந்து வச்சுட்டா டப்புன்னு வளர்ந்து நிற்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பிளான்ட்னு பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்க பிளான்ட்டோட நேம் வந்து அரீனா பாம். இது என்னோட விஷ் லிஸ்ட்டில் இருக்க ஒரு பிளான்ட். ஸோ இந்த பிளான்ட் வந்து நான் வந்து 200 ருபீஸுக்கு வாங்கினேன். நார்மலாக இந்த குட்டி பிளான்ட் உங்களுக்கு விலை மாதிரி தான் தெரியும், பட் அரீனா பாமுக்கு வந்து 200 வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேட் தான். இதில் வந்து எனக்கு 3 ஸ்டெம்ஸ் இருந்துச்சு. நார்மலாக பாம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதோடய லீஃப் இதோட லீவ்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட். ஸோ ரொம்ப டெலிகேட்டான பிளான்ட் சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் வந்து கொஞ்சம் மாற்றி வைக்கும்போது இல்லாட்டி வந்து ரொம்ப இது பார்க்கும்போது லைட்டாக வந்து புஷ் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து அந்த ஸ்டெம்ஸ் வந்து உங்களுக்கு உடையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் இந்த பிளானை வந்து ரீபோர்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை, பிகாஸ் கொஞ்ச நாள் வளரட்டும்னு இருக்குது. ஸோ இது ஒரு அட்ராக்டிவ் பிளான், ஈவன் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயும் வைக்கலாம் இந்த அரீனா போம. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பிளான்னு பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் இருக்க பிளான்டோட நேம் வந்து சாட்டேன் போத்தோஸ். ஸோ இந்த போத்தோஸ் வந்து எனக்கு ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் நிறைய பார்த்து பார்த்து ஒரு அடிக்டான பிளான். பிகாஸ் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ரொம்ப அட்ராக்டான விஷயம் என்னென்னா இதோட லீவ் தான். இதோட லீவ்ஸில் வந்து ஒரு மாதிரி சில்வர் கலர் ஷைனிங் பார்ட்டிக்கல் இருக்குது. நீங்கள் இதை வந்து ஜூம் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும், நான் ஜூமில் காணிக்கிறேன். பட் இதில் கூட உங்களுக்கு வந்து அந்த கிளியராக தெரியல, பட் டைரெக்டாக இதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஷைன் அடிக்கும். அந்த சில்வர் கலரில் இருக்கும், இது ஆப்டாக வந்து உங்களுக்கு சில்வர் கலரில் இருக்கும். இது நார்மலாக ஒரு போத்தோஸோட டைப் தான். ஸோ இது வேறு எந்த பிளான்ட்டுமே இல்லை. இது வந்து பயங்கர புஷியாக இருந்துச்சு, ஈவன் நிறைய பிளான்ட்ஸில் வந்து நியூ லீவ்ஸும் வந்துருந்து. இந்த சர்டன் போத்தோஸ் வந்து நான் ஒரு 250 பர்ச்சேஸ் பண்ணேன், ஒரு நல்ல பையன் சொல்லலாம். விரித்து பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் லீஃபாக தான் இருக்குது. மண் வந்து ஒரு ரொம்ப பிரித்து பார்த்தா தான் தெரியும் அதுக்குள்ளே மண் இருக்குன்னு. ஸோ இது நம்ம ஒரு
2 to 3 பாட்டில் வந்து ப்ரொபகேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு இதில் லீவ்ஸ் இருக்குது. லீவ்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு ஈஸி ப்ரொபகேட் பிளான்ட் ப்ளஸ் ஹார்ட் டு கில் பிளான்ட்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பிளான்ட் என்னென்னு பார்த்தா இதோட நேம் வந்து கலாத்தியா ரோசி பீட்டா. ஸோ நேம் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், பட் அதோடய லீவ்ஸ் வந்து பயங்கர அழகாக இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் ஒரு 350 பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த பிளான்ட்டுக்கு 350 வந்து ரொம்ப ஹை ரேட்டாக இல்லை லோ ரேட்டான்னு கேட்டால் நான் வந்து லோ ரேட் தான் சொல்லுவேன். பிகாஸ் என்னென்னா இந்த லீஃப் வந்து ரொம்ப ஹைட்டாகவும் இருந்துச்சு, வித்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லார்ஜராக தான் இருந்துச்சு. ப்ளஸ் இதோட மெயின் அட்ராக்டிவ் என்னென்னா இந்த லீஃப் தான். இந்த லீவ்ஸ் வந்து டார்க் வைலட்டில் இருந்துன்னு சொல்லலாம். ப்ளஸ் அதுக்கு மேலே வந்து ஒரு மாதிரி லைட் வைலட்டில் லைன்ஸ் இருந்துச்சு, ப்ளஸ் பார்டரும் இருந்துச்சு. ப்ளஸ் என்னென்னா இந்த பிளான் வந்து ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு நான் வாங்கும்போது. ஸோ இதில் ஒன்று நான் நோட் பண்ணும்போது என்னென்னா வந்து அந்த நர்சரி வந்து டைரக்ட் லைட்டில் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால வந்து இந்த லீவ்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேடாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த பிளான் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து இன்டைரக்ட் சன்லைட்டில் வாங்க, அப்போ உங்களுக்கு நல்லாவே க்ரோத் இருக்கும். ஸோ நார்மலாக இந்த பிளான் வந்து ஒரு கிழங்குலேருந்து வரனால உங்களுக்கு ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணலாம். ஸோ நிறைய பாட்டும் இருந்துச்சு, நான் ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் பிளான்ட் என்னென்னா நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்சமான பிளான்ட், சும்மா பிச்சு வந்து சும்மா எதாவது மண்ணில் எரிஞ்சால் கூட இந்த பிளான்ட் வந்து வந்துடும். இந்த பிளான்டோட நேம் வந்து டர்ட்டில் வேன். ஆல்ரெடி லாஸ்ட் ஒரு வீடியோலேயும் அன்பாக்சிங் வீடியோலேயும் சொல்லியிருப்பேன். இது நான் வாங்கினதுக்கு ரீசன் என்னென்னா இது ஒரு 3 to 4 பாட்டில் வந்து நான் வந்து ப்ரொபகேட் பண்ணலாம், அந்த அளவுக்கு புஷியாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினேன்னா 150 வாங்கினேன். ஸோ 150 மேலே போயிருந்துச்சுன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லின்னு நான் சொல்லுவேன், பட் இது ஒரு நார்மல் ரேட் தான். இது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரொபகேட் பண்ணலாம். ஸோ நான் இந்த பிளான்ட்டை வந்து நான் சும்மா ஆல்ரெடி ஒரு கொஞ்சமாக பிச்சு வச்சு படபடன்னு வளர்ந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சி, ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத்துன்னு சொல்லலாம். ஸோ ஃபாஸ்ட் க்ரோயிங் பிளான் கூட சொல்லலாம். இந்த டர்ட்டில் வெயினில் வந்து இது ஒரு வைலட் கலர்னு சொல்லலாம். இதில் இன்னொரு டைப்பும் உண்டு, க்ரீன் கலர். இந்த டர்ட்டில் வெயின் வந்து கேட்டகரி வந்து ரொம்ப புஷியாக வரும் நார்மலி. ஸோ இதை நீங்கள் ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணலாம். ஸோ ரொம்ப கேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பிளான்ட் என்னென்னு பார்த்துடலாம். இதோட நேம் வந்து பீஸ் லில்லி. பீஸ் லில்லியும் என்னோடய விஷ்லிஸ்டில் இருந்த பிளான். ஸோ இதை வந்து நான் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், பட் என்னால் வாங்க முடியல. ஸோ இந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப வந்து ட்ரிகர் ஆச்சு, ஸோ அதனாலே நான் வாங்கிட்டேன். ஓகே, இந்த லீஃப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு, ப்ளஸ் வந்து அந்த லீவ்ஸ் வந்து கொஞ்சம் கிளாஸியாக இருந்துச்சு. பின்னாடி வந்து நீங்கள் நிறைய வெயின்ஸ் பார்க்கலாம். இதோட லீவ்ஸ்லாம் வந்து ரொம்ப எல்லார்ஜாக இருந்துச்சு, ஸோ ரொம்ப விரிஞ்சு இருந்துச்சு. பட் வந்து இதோட ரூட் வந்து ரொம்ப மேலே மேலே இருந்துச்சு. ஸோ இது கண்டிப்பாக வந்து ரீபோர்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சோடனே நான் ரீபோர்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த பீஸ் லில்லி வந்து நான் 150 வாங்கினேன். இது ஒரு நார்மலான ரேட்டுன்னு சொல்லலாம். பீஸ் லில்லியில் ஒரு ஒயிட் கலர் பிளான்ட் வரும், அதாவது ஒரு ஒயிட் கலர் லில்லி வரும். ஸோ அந்த லில்லி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதை நார்மலாக நம்ம இன்டோர் பிளான்ட்டாகவும் வைக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பிளான்ட்டுன்னு பார்த்துடலாம். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பிளான்ட் வந்து ஒரு அக்லோனிமா டைப், பட் டைப்போட நேம் தான் எனக்கு கிளியராக தெரில. இதோட லீவ்ஸ் தான் எனக்கு பயங்கர இஷ்டமாச்சு பார்த்தோன்னே. ஸோ அங்கே வந்து இந்த டைப்பில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்து, ஸோ இது பார்த்தோன்னே பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்து, ப்ளஸ் இல்லாமல் இந்த க்ரீன் கலர் தான் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. ஸோ இது வந்து ஒரு லைட் க்ரீன் ப்ளஸ் வந்து ஒரு க்ரீன் கலரில் வந்து காம்பினேஷனில் இருந்துச்சு ஃப்ரண்டில். பேக்கில் வந்து நார்மலாக ஒரு க்ரீன் பிளான்ட்டுக்கு என்ன க்ரீன் ஒரு மாதிரி க்ரீன் இருக்குமே அந்த கலரில் தான் இருந்துச்சு. ஸோ இது என்னோடய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஸோ இதோட சைடில் வந்து அதாவது லீவ்ஸோட பார்டரில் வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில் வந்து ஒரு லைன் இருந்துச்சு. ஸோ இது தான் வந்து ஒரு மெயின் ஹைலைட். ப்ளஸ் இந்த பிளான்ட்டில் வந்து ஒரு நீவ்ஸ் ஒரு லீவ் கூட இருந்துச்சு. இதில் வந்து நான் கண்டிப்பாக வந்து வேறு பாட்டில் ரீபோர்ட் பண்ணிடுவேன், பிகாஸ் வந்து இதோட ரூட் வந்து அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த பேக்குமே வந்து கிழிஞ்சிருந்துச்சு. ஒய் நான் இந்த பேக் சூஸ் பண்ணனா, இந்த லீஃப் மட்டும்தான் அதாவது இந்த பிளான் மட்டும்தான் ரொம்ப டாலாக இருந்துச்சு. ஸோ நான் உடனே வந்து இதை எடுத்துட்டேன். ஓகே, வந்து இதை நான் வந்து ஒரு 250 பர்ச்சேஸ் பண்ணேன். சரி, வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளான் என்னென்னு பார்த்துடலாம்.
நம்ம லிஸ்ட்டில் இருக்க லாஸ்ட் பிளான் வந்து கலாத்தியா ஒரு நட்டோன்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஒரு நர்சரியில் நான் பார்க்கும்போது, பட் வந்து ரேட்டு தான் வந்து ரொம்ப கூட இருந்துச்சு. ஸோ அந்த ரேட் என்னென்னு நான் உங்கள்கிட்ட சொல்லலை, பிகாஸ் நீங்களே மயங்கி விழுந்துருவீங்க. ஸோ இதோட ரேட் நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணது என்னென்னா ஒரு 375 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த பிளான் வந்து நான் இங்கே விடவே கூடாதுன்னு உடனே வாங்கிட்டேன். ஓகே, இதோட மெயின் அட்ராக்டிவ் வந்து இந்த லீஃப் தான். இந்த லீஃப் வந்து டார்க் க்ரீன் கலரில் இருந்துச்சு, அதுக்கு மேலே வந்து லைட் பிங்க் சொல்லலாம், அந்த பிங்க் வச்சு சும்மா லைன் போட்ட மாதிரி, ஒரு மாதிரி பெயிண்ட் ப்ரெஷில் லைன் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ டிப்பிக்கலாக பார்க்கும்போது இந்த லீஃப் வந்து ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. ஸோ ஃபேடான லீஃப்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம், பிகாஸ் வந்து அந்த லீஃபில் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வச்சு லைன் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு கிழங்கு டைப் தான், ஆல்ரெடி இதோட டைப் தான் நான் வந்து முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ அதுவுமே கலாத்தியாக வந்து ரோஸ் பிட்டா. ஸோ அதுவும் இதோட டைப் தான். ஓகே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் இந்த வீடியோவில் நிறைய வெரைட்டியான பிளான்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் வீடியோனே சொல்லலாம், பிகாஸ் நான் வந்து நிறைய பழைய வீடியோஸ்லையுமே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், பட் நீங்கள் யாருமே பார்க்க மாட்டீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து முடித்தோன்னே என்னோடய ஓல்டு வீடியோவை போய் ஓடி போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபைல வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் கார்டனிங்.